கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெண்கள் ஆராதனையிலே ஆன்லைன் மூலம் கலந்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மட்டுமாய் ஆரம்பத்திலிருந்து ஆராதனை நேரத்திலும் பாடல் வேளையிலும், அதாவது ஜப குறிப்புகளை ஜெபித்த நேரங்களிலும் சாட்சியை கேட்ட நேரங்களிலும் நீங்கள் அதை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று நினைக்கிறேன். கர்த்தர் என்னை தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். எரேமியா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இது இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், புலம்பற்காரிகளை வரவழைத்து. இது ஒரு புதிதான வார்த்தை போல இருக்கலாம் உங்களுக்கு. புலம்பற்காரிகளை வரவழைக்க வேண்டும், அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் முதலாவது சொல்லுகிறார். வரவழைக்க வேண்டும், அவர்களை கூப்பிட வேண்டும். அது மட்டுமல்ல, அவள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்ல கடவர்கள். அப்போது அவர்கள் வருவது மட்டுமல்ல, அவர்கள் சீக்கிரமாய் வர வேண்டும், வந்து கண்களிலிருந்து கண்ணீர் சொரிய வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய இமைகளிலிருந்து தண்ணீராய் ஓட வேண்டும். அவ்வண்ணமாக ஒரு கடினமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம், நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். புலம்புகிற தேசம் முழுவதும் ஒரு புலம்புகிற சத்தம், ஒரு அவல நிலை, ஒரு அதை என்ன சொல்வது, தேசத்தின் வேதனையான ஒரு சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த வேதனை, இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் கூட ஒரு அவல நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். தேசத்திலே கொள்ளை, கொடுமை, கொலை, தற்கொலை, அவலட்சணமான பாவங்கள், பாலியல் பலாத்காரங்கள், விக்கிரகாராதனை, தேவனை எரிச்சல் ஊட்டுகிற விக்கிரகாராதனை, இன்னும் பல 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 பாவங்கள் சொல்லிக்கொள்ள வாயினாலே சொல்ல முடியாது, காதினாலே கேட்க முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரங்கள் இந்த தேசத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் பூமி எங்கும் அது உலாவி வருகிறது. ஒருவரையும் விட்ட பாடில்லை, அது வந்து வீடுகளில் ஏறி விடுகிறது. இதில் எரேமியாவில் 9வது வசனத்தில் அதிகாரம் 21வது வசனத்தில், வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்கில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு நிலைகளும் கூட காணப்படுகிறது. என்றாலும் ஆங்காங்கே தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு புலம்பி கதறி அழுது உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறதன் பயனாக என் தாக்கங்கள் குறைந்து கொண்டே வருகிறது என்று நாம் சொல்ல முடியும். நீங்கிக் கொண்டே வருகிறது. தேவ கோபம் இந்த பூமியில் இந்த பாவத்து நிமித்தமாக சொரியப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நடுவில் நின்று போராடி கொண்டிருக்கிறபடினாலே, ஜெபித்து கொண்டிருக்கிறபடினாலே, உபவாசித்து கொண்டிருக்கிறபடினாலே, இது கர்த்தர் அதை தணித்து கொண்டே வருகிறார். கண்கூடாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் யாராவது
இந்த பலவீனத்தின் நிமித்தமாக படுக்கையில் இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். நாம் அவருடைய செட்டையில் நிழலுக்குள்ளே இருக்கிறோம். மல்கியாவில் 4:2 சொல்லும்போது, அவருடைய செட்டைகளுக்குள்ளாக அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தமது செட்டையை விரித்து வைத்திருக்கிறார், அதற்குள்ளே ஆரோக்கியம் இருக்கிறது. அதை நீங்கள் விசுவாசித்து பற்றி கொள்ளுங்கள், அதை பிடித்து கொள்ளுங்கள், நிச்சயம் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. சாத்தான் உங்களுடைய காதுகளில் வந்து ஏதேதோ பயமுறுத்தி உங்களை ஏதோ காரியங்களை சொல்லி சொல்லி உங்களுடைய இருதயத்தில் கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருப்பான். ஆனால் நீங்கள் கலக்கத்துக்கு இடம் கூடாதபடிக்கு வேத வசனத்தை கரத்தில் எடுத்து கொள்ளுங்கள். வேத வசனத்தை இருதயத்தில் பதித்து வேத வசனமாகிய பட்டயத்தை கொண்டு பொல்லாத பிசாசின் சதி திட்டங்களை எல்லாம் அதை வெட்டி வீழ்த்தி விடுங்கள். அதற்கு கர்த்தர் நமக்கு வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை தந்திருக்கிறார். அதனால் நீங்கள் கலங்க தேவையே இல்லை. எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அவருடைய நீதியின் சூரியனாகிய அவருடைய ஒளிக்கதிர்கள் உங்கள் மேலே படுகிறபடியினாலே இந்த வியாதியின் தாக்கங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சாம்பலாகி போய்விடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அது மட்டுமல்ல, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு அவருடைய தழும்புகள் இன்றைக்கும் இருக்கிறது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக அவர் காயப்பட்ட அந்த காயத்தின் தழும்புகள் இன்றைக்கும் அவருடைய கை கால்களிலே விலாவிலே சிரசிலே எங்கும் அந்த தழும்புகள் இருக்கிறது. அந்த தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம், குணமானீர்கள் என்று 1 பேதுரு நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குணமாகிவிட்டோம், அவருடைய தழும்புகளினால் நமக்கு குணம் கிடைத்து விடுகிறது. கர்த்தர் அதை கிருபையாய் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். ஆகையினாலே பயப்பட தேவையே இல்லை. சாத்தான் உண்டு பண்ணுகிற அந்த பயமுறுத்தல்களை இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி விடுங்கள். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். பயம் கொண்டு வருகிறது பிசாசுடைய வேலை. ஆகையினாலே பயத்தை புறம்பே தள்ளிவிடுங்கள். பயம் வேதனை உள்ளது. ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆவியானவரும் பயமுள்ள ஆவியானவர் அல்ல, அவர் பலமுள்ள ஆவியானவர், அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர். ஆகையினால் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி 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 நீங்கள் தைரியமடையுங்கள். சத்ருவை துரத்துங்கள். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார், விடுதலையை தருகிறார், சுகத்தை தருகிறார், சாட்சியாய் நிறுத்துவார், மகிமையாய் மாற்றுவார். நம்முடைய இருதயத்திலே தோன்றுகிற அந்த பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சாத்தானுடைய உபாய தந்திரங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாகத்தான் நமக்கு கர்த்தர் ஆவியானவரை தந்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர், உள்ள ஆவியிலே நல்ல ஒரு தெளிவை கர்த்தர் கட்டளையிடுவாராக. வசனத்தை கொண்டு சாத்தானை வெட்டி வீழ்த்தவும் அந்த பட்டயத்தினாலே மேற்கொள்ளவும் கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். சத்ருவானவன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் நில்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிற்க வேண்டும், அவனுக்கு எதிராக நிற்க வேண்டும், தைரியமாக நிற்க வேண்டும். எப்படி நிற்க வேண்டுமென்னா அவன் அக்கினி ஆஸ்திரங்களை பல விதத்திலும் கொண்டு போடுகிறான். கிழக்கு பக்கத்திலிருந்து, மேற்கு பக்கத்திலிருந்து, தெற்கு பக்கத்திலிருந்து, வடக்கு பக்கத்திலிருந்து, முன்னே பின்னே எங்கெல்லாம் அவனுக்கு கிடைக்குமோ அவன் சூழ்ச்சிக்காரன், தந்திரக்காரன், அவன் பயங்கரமான கொலைபாதகன், அவன் திருடன். சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலிருந்து அவன் திருடி போடுகிறான். இப்படிப்பட்ட திருடன் எய்கிற அவன் அக்கினி ஆஸ்திரங்களை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எய்து கொண்டே இருக்கிறான். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் அதை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். அப்படியானால் அவன் போடுகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அந்த விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கிறபடியினாலே அதில் பட்டுப்பட்டு அவிந்து போய்விடும், ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தைரியமடையுங்கள் தேவ பிள்ளைகளே, கலங்கி போகாதீர்கள். நீங்கள் உள்ளத்திலே கவலையும் சோர்வும்
பலவிதமான எண்ணங்களையும் போட்டு கூனி குறுகி போக இடம் கூடாதிருங்கள். எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். சத்துரு நம்மளை ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. அவன் வெட்கப்பட்டு போனவன், அவனுடைய தலை நசுக்கப்பட்டு போய்விட்டது. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறபடியினாலே தேவ பிள்ளைகளாகிய நாம் கலங்க தேவையே இல்லை. ஹாலலூயா! கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்ற நாம், ரட்சிப்பின் கேடகம் நமக்கு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்க ரட்சணியம் என்னும் தலைச்சீரானுடைய சிரசில் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவன் நம்மை ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. ஆகையினாலே திட நம்பிக்கையோடு இருப்போம். தைரியமாய் எழுந்து நின்று நிமிர்ந்து கர்த்தருடைய சேவையிலே பாடுபடுவதற்கும் கர்த்தருக்கென்று உழைப்பதற்கும் அநேகருக்கு ஆறுதல் சொல்லவும், அநேகருக்கு தைரியமான வார்த்தைகளை சொல்லவும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. நான் இது ஒரு பக்கம் இருக்க, நான் வாசித்த வசனத்துக்குள்ளே வரும்படியாக விரும்புகிறேன். வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் அதை வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:17 வசனம். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். புலம்பக்கூடிய புலம்பற்காரிகள் புலம்ப வேண்டுமாம். அது மட்டுமல்ல, கண்ணீராய் சொரிந்து ஒப்பாரி சொல்ல வேண்டும். இதில் பழகினவர்கள், இதில் புலம்பற்காரிகள்னு அவருக்கு ஒரு பெயர். அவங்க ஸ்திரீகள் தான், அவர்களுக்கு ஒரு பெயர் என்ன, புலம்பற்காரிகள். இப்போ இந்த நம்ம நாட்டில் இந்த மாவட்டத்தில் அதிகமாக பார்க்க முடியாது. வெளி மாவட்டங்கள்லாம் பார்த்தால் யாராவது இறந்து போய்விட்டால் பிரேதத்தின் பக்கத்திலே வந்து சொந்தக்காரர் பலர் இருப்பார்கள். அது இந்த புலம்புவதற்காகவே வருவார்கள், ஒப்பாரி வைப்பதற்காகவே வருவார்கள். வந்து வட்டமாக உட்கார்ந்து கொண்டு தோள் மேல் தோள் கையை போட்டுக்கொண்டு தோள் மேலே கைகளை போட்டுக்கொண்டு குனிந்து குனிந்து ஒப்பாரி சொல்லுவார்கள். அது சில வார்த்தைகள் உண்டு, அவர்களுக்கு தான் அது தெரியும். சொல்லி ஒப்பாரி வைப்பார்கள். இது அவர்கள் கண்டிப்பாக அந்த குடும்பத்தாருக்கு அது செய்ய வேண்டும். இது அவர்களுடைய வேலை. இப்படியாக கர்த்தரும் நமக்கு சொல்லுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, ஒப்பாரி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படியானால் தேசத்திலே பலவிதமான பாவங்களும் அசுத்தங்களும் இவ்விதமான தீமைகளும் சூழ்ந்து இருக்கிறபடினாலே தேவ பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் புலம்பல் பாட வேண்டும், ஒப்பாரி சொல்ல வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. புலம்பல்னா நம்முடைய இருதய, அது வாயிலிருந்து சொல்லுகிறது அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டிய வார்த்தைகள். இருதயத்தின் ஆழ உள்ளம் உடைந்து நொறுங்கி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டிய ஒப்பாரி, கர்த்தரை நோக்கி புலம்ப வேண்டிய புலம்பல். அதுதான் இங்கே சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசி. ஏனென்றால் இஸ்ரவேல் தேசத்திலே பயங்கரமான வேதனை வந்துவிட்டது. சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். ஆலயம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. ஜனங்கள் எல்லாம் கொலையுண்டு போகிறார்கள். பஞ்சம், பசி, பட்டினி, சொல்ல பட்டயம், இதெல்லாம் வந்து அவர்களை தாக்கி நெருக்கி கொண்டிருக்கிறபடினாலே இப்ப கத்த சொல்லுகிறார், நீங்கள் புலம்புங்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம். தேசத்தை விட்டே போக வேண்டிய, ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த நிலைமையிலே கர்த்தரை நோக்கி புலம்புங்கள், கர்த்தரை நோக்கி ஒப்பாரி வையுங்கள் என்று இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த நாட்களிலே சகோதரிகளாகிய நாம், பெண்களாகிய நான் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவன் புலம்பர் பாடுவதைப் போல, புலம்புவதைப் போல, நமக்கு ஒரு பெயர் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற புலம்பல் காரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதில் பழகினவர்கள். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன், கண்ணீரோடு அழுது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாய், இன்னும் நெருக்கமாய் தேவ சமூகத்திலே கடந்து போய் நாம் புலம்ப வேண்டும், ஒப்பாரி வைக்க வேண்டும், கதற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் இந்த நாட்களிலே அதை செய்வதற்கு தயங்கக்கூடாது, தவறக்கூடாது, காலம் தாழ்த்தக்கூடாது. 18 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சீக்கிரமாய் வந்து
நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகும், நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகும். ஒப்பாரி சொல்ல கடவர்கள் ஆனால் சீக்கிரமாய் செய்ய வேண்டும் என்று இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆமன் தேசத்திலே காணப்படுகிற அந்த அவல நிலையை நாம் கண்கூடாக காண்கிறோம், பல செய்திகளை கேள்விப்படுகிறோம். எத்தனை நமக்கு இருதயத்தில் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அப்படிப்பட்டதான செய்திகள் நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் ஏனோதானோ என்று அஜாக்கிரதையாக இருந்து விடாதபடிக்கு சகோதரிகளாகிய நாம் இந்த நாட்களிலே கூடி கூடி கூட முடியாத இந்த நாட்களும் என்றாலும் ரெண்டு பேர் சேர முடியுமானால் கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கக்கூடிய ரெண்டு பேர் உங்களால் சேரக்கூடுமானால் சேர்ந்து ஜெபிக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் தனி அறையிலே புகுந்து தேவ சமூகத்திலே ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகையினாலே புலம்பி கதறி அழுது ஜெபித்து நீங்கள் கர்த்தரை நோக்கி ஓலமிடுவீர்களானால் நிச்சயம் அந்த சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடாமல் இருக்க முடியாது. நிச்சயமாகவே கர்த்தர் செவி கொடுப்பார். கர்த்தர் இன்னும் யோவேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்படும் போது யோவேல் 2:13 நான் வாசிக்கிறேன். யோவேல் தீர்க்க தரிசனம் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பானப்பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்திருவார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். 12 சொல்லும்போது உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் உபவாசிக்கிற இந்த நாட்கள் நமக்கு உபவாச நாட்கள். உபவாசிக்கிற நீங்கள் இன்னும் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியம், உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அப்போது அது மட்டுமல்ல சொல்லுகிறார், அந்த பழையற்பாட்டின் காலத்திலே ஒரு துக்க செய்தி கேட்டால் உடனே வஸ்திரத்தை கிழித்து விடுவார்கள். அது அவங்களுக்கு துக்கத்துக்கு அடையாளமாக அதை செய்வார்கள். இங்க என்ன சொல்லுகிறார் தீர்க்கதரிசி, உங்கள் வஸ்திரங்களே இல்லை, நீங்க போட்டிருக்கிற வஸ்திரத்தை கிழிக்க வேண்டாம், உங்கள் இருதயத்தை கிழித்து. இருதயம் கிழிக்கப்பட வேண்டும், இருதயம் உடைய வேண்டும், இருதயம் நொறுங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரிடத்துல போக வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்போது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். இந்த நாட்களில் பாருங்க, இந்த கொலை நோய் அவரை தெரியாமல் வரவில்லை, அவரோட அவர் அனுமதித்து தான் வந்திருக்கிறது. அப்படியானால் இந்த தீமையான காரியங்களை காணும் போது மனுஷராகிய நமக்கும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதைவிட இரக்கமுள்ள தகப்பன், அன்புள்ள தகப்பன், உருக்கமுள்ள தகப்பன், அதை அவர் பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு தான் அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவை அளவிடவே முடியாது. ஆகையினால நம்ம கர்த்தரிடத்தில் திரும்பும் போது கர்த்தர் நிச்சயமாகவே தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். அவர் மனுஷனை போல் அல்ல, அவருடைய மனஸ்தாபம் நம்ம மேல இறங்கும் போது நிச்சயம் ஒரு மீட்பு உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. கர்த்தர் இந்த கொள்ளை நோயை நீக்கி நம்முடைய இந்த பரிதாப நிலைமையை மாற்றி கர்த்தரிலிருந்து நிச்சயம் ஜெயம் தருவார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நிச்சயம் செய்வார். மனுஷன் சொல்லி செய்ய மாட்டார்கள், சொல்லி வசனத்தையும் சொல்லியும் செய்யாத இருப்பார்கள், வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சொல்லியும் செய்யாதிருப்பேனா வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பேனா என்று கேள்வி கேட்கிறார். கர்த்தர் நிச்சயமாக சொன்ன காரியத்தை கண்டிப்பாக செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ பாருங்கள், நாம் அப்படி செய்யும் போது கர்த்தர் இறங்கி நம்ம மேலே இறக்கம் வச்சு உருக்கம் வச்சு நீடிய சாந்தம் உள்ளவராய் மிகுந்த கிருபை உள்ளவராய் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு
இந்த இக்கட்டிலிருந்து நம்மளை விடுவிக்கவும். அது மட்டுமல்ல, 17வது வசனம், ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். இந்த நாட்களில் நம்ம ஆலயத்திலே கூடி ஜெபிக்க கூடாதபடிக்கு ஒரு நிலைமையிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அது எல்லாருக்கும் மிகுந்த வேதனையானது. ஆனால் கர்த்தர் மனஸ்தாபப்படுவாரானால், அவர் இரக்கமுள்ள உருக்கமுள்ள அன்புள்ள தேவன், இந்த பான பலிகளையும் போஜன பலிகளை செலுத்தும்படியான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார், நிச்சயம் தந்தருளுவார். நாம் புலம்பி கதறி அழுது உள்ளத்தை உடைத்து நொறுக்கி உள்ளத்தை கிழித்து கர்த்தருக்கு நேராக திரும்பும் போது நிச்சயம் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையினாலே யாருடைய இருதயமும் கலங்கி போக வேண்டாம், தொய்ந்து போக வேண்டாம், மனஸ்தாபப்பட வேண்டாம், சோர்ந்து போய்விட வேண்டாம். இந்த ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போவோமானால் உன் பலன் குறுகினது என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கஷ்டமான நெருக்கடியான நேரங்களில் யாரும் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஜபமாகிய தூபத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுத்துக்கொண்டே இருப்போம். அவர் சமூகத்திலே போய் எட்டிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் புலம்பி புலம்பற்காரரை வரவழைக்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது வரவழைக்க முடியாது என்றாலுமோ, நீங்கள் உங்கள் அறை வீட்டுக்குள்ளே தனியாக இருந்து உபவாசித்து புலம்பி கதறி அழுது ஒப்பாரி வைத்து, ஒப்பாரி நம்ம குடும்பத்தில் ஒரு மரணம் நேரிடுமானால் எவ்வளோ நமக்கு மனஸ்தாபமாக இருக்கும், அழுங்கள் என்று சொல்லித்தர வேண்டுமா? நம்ம கண்ணிலிருந்து தண்ணீர் தாரை தாரையாய் வந்து விடுமே, உள்ளமெல்லாம் உடைந்து விடுமே. ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல புலம்பு என்று தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தலைச்சன் பிள்ளைக்காக புலம்புகிறது போல புலம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட புலம்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே புலம்பி கதறி அழுது ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த காரியத்திற்கென்று நம்மை சமர்ப்பிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தினாலே மாம்ச பலத்தினாலே ஒன்று முடியாது. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர், வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், இதை வாஞ்சிப்போம். தேவ பிள்ளைகளை இந்த அனுபவத்தை வாஞ்சிப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து இந்த வசனத்தின்படி செயல்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு இயேசு கண்ணீர் விட்டதை குறித்து நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனம், 42வது வசனம். கீழ் உள்ள வசனங்களையும் படிக்கலாம், அது நேரம் இல்லாததுனால நீங்கள் படித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் இல்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமுக்கு வரப்போகிற தீமையை அறிந்திருந்தபடியினாலே அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் விட்டு அழுது மட்டுமல்ல, அதோடு அவரும் புலம்பி சொல்லுகிற வார்த்தை தான், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இந்த இப்போ உனக்கு ஒன்றும் தெரியல, உன் கண்ணுக்கு மறைவாக இருக்கிறது, ஆனால் நடக்க போகிற காரியம் மீதி வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பயங்கரமான சம்பவங்கள் இந்த எருசலேமுக்கு வரப்போகிறது என்பதை இயேசு அறிந்திருந்தபடியினாலே அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். அல்லேலூயா. அவர் அழ வேண்டியவர் அல்ல, என்றாலும் இந்த தீமை நடக்கிறபடியினாலே அவர் உள்ளம் தாங்கிக் கொள்ளாதபடிக்கு மனம் பதறி நொந்து அழுகிறார்.
அந்த எருசலேமுக்காக அழுகிறார். அது மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளை எருசலேமுக்காக மட்டுமல்ல, முழு உலகத்துக்காகவும் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இரத்தம் சிலுவையிலே சிந்தப்படுவதற்கு முன்னாக கெத்செமனே தோட்டத்திலே போய் அவர் கதறி அழுது ஜெபிக்கிறார். மூன்று முறை முகம் குப்புற விழுந்து விழுந்து அவர் ஆண்டவரை நோக்கி, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். எபிரேயர் 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பலத்த சத்தத்தை போட்டிருக்கிறார், அது மட்டும் இல்ல கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார். இங்க கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வையானது, வேர்வை தண்ணீராகத்தானே வர வேண்டும், ஆனால் இயேசு அவருடைய முழு வேதனையும் வந்து அவர் மேலே விழுந்தபடியினாலே, தாக்கினபடியினாலே முழு உலகத்தின் பாவ பாரமும், முழு உலகத்தின் சாபமும், மரணமும், மரணத்துக்கு வரவேண்டிய தண்டனையும், பாதாளமும் எல்லாம் அவர் மேலே வந்து நெருக்கினபடியினாலே அவருடைய வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் நிலத்திலே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த வேதனையோடு ஜெபித்தார், மிகுந்த ஊக்கமாய் ஜெபித்தார். அவர் மாம்சத்தில் தான் இருந்தார், மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்று எபிரேயர் நிருபக்காரர் எழுதுகிறார். அப்படியானால் நாமும் இயேசு போல ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் எவ்வளவாய் குறைவுபட்டிருக்க சொல்லுகிற நானும் கூட, கேட்கிற நீங்களும் கூட இந்த காரியத்தில் குறைபட்டு தான் கிடக்கிறோம். ஆகையினால் கர்த்தர் இந்த நாட்களிலே புலம்பும்படியாக, கதறும்படியாக, உள்ளத்தை கிழித்து அவரிடத்தில் திரும்பும்படியாக, ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உணர்த்துகிறார். ஆகையினால் இந்த நாட்களில் நாம் நம்முடைய வேலைகளை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு மற்ற காரியங்களுக்கு எதுக்கெல்லாமோ ஜெபிக்கிறீங்கிற இல்லை என்று சொல்லவில்லை, ஜெபிக்க வேண்டியதுதான். என்றாலும் தேசத்தின் அவலை நிலையை பார்த்து, நகரத்தின் பட்டணங்களின் அவலை நிலையை பார்த்து, பட்டணங்களிலே பாவங்கள் பெருகி கொண்டு வருகிறது. இந்த கொள்ளை நோயினாலும் எத்தனை பட்டணங்கள் சேதத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறது, செத்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். இந்த பட்டணங்களுக்காகவும் அதிகமாக நாம் ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே நாம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். இயேசு ஜெபித்தது போல பட்டணங்களுக்காக, நகரங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னும் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அதை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 23:27-28. லூக்கா 23:27-28. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரிகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு இந்த எருசலேம் தெருவிழையாக விழுந்து விழுந்து நடந்து கொண்டே போகிறார். இந்த காட்சியை பார்க்க திரள் கூட்டமான ஜனங்கள் பின் சென்று வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் ஸ்திரீகள், அவரோடு இருந்த ஸ்திரீகள், அவர் மூலம் நன்மை பெற்றவர்கள், அற்புத அடையாளங்களை அனுபவித்தவர்கள், அவர் எவ்வளவு அதிசயம் செய்தவர், அற்புதம் செய்தவர், ஜனங்களுக்கு உதவி செய்தவர், அவர் எத்தனை நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த அந்த கால்கள் இன்றைக்கு தள்ளாடி சிலுவை சுமந்து கொண்டு அவர் செல்லுகிற காட்சியை இந்த எருசலேம் குமாரத்திகள் பார்த்து பார்த்து என்ன செய்கிறார்கள் என்றால், அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளாய் அந்த எருசலேம் தெருவிலே காணப்படுகிறார்கள். புலம்பி அழுகிறார்கள், புலம்பி அந்த ஸ்திரீகள் அழுகிறார்கள். இயேசு இதை கவனிக்கிறார், கவனித்து அவர் வேதனையை பொருட்படுத்தாதபடிக்கு அவர் என்ன சொல்லுகிறார், அவர்கள் பக்கமாய் திரும்பி, அவர்கள் முகமாய் திரும்பி, பக்கம்னு கூட சொல்லலை, அவர்கள் முகமாய் திரும்பி. அப்படியானால் அந்த அழுகிற ஸ்திரீகளின் முகத்தை அவர் கவனிக்கிறார், பார்க்கிறார். திரும்பி பார்த்து, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, இயேசு தன்னுடைய இக்கட்டான வேதனையான சூழ்நிலையிலும் இந்த ஸ்திரீகளிடத்தில் அழுகிற, இயேசுவுக்காக அழுகிற அந்த ஸ்திரீகளை பார்த்து, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், எனக்காக அழுது கொண்டிருக்க வேண்டாம், நான் அனுபவிக்கின்ற பாடு பிதாவின் சித்தம், நான் இதை அனுபவிக்கிறேன், நான் இதை இந்த
வேதனையே அல்லது இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உலகத்துக்கு மீட்பு உண்டாக முடியாது. ஆகையினால் பிதாவாகிய தேவன் என் மேல் வைத்த அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறேன். ஆகையினால் நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். நீங்கள் அழுவது யாருக்காக என்றால் உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லுகிறார், திட்டவட்டமாக சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரிகளே, நீங்கள் உங்களுக்காக அழுது ஜெபிக்கிற நேரம் உண்டா? எப்படியோ இன்னும் ஜெபிக்கிறீர்களா? எந்த வேளையிலும் உங்களுக்காக அழுது தனிப்பட்ட முத முறையிலே அல்லது உங்களிடத்தில் ஒரு குறைவு வருமானால், ஒரு தவறு ஏற்படுமானால், அல்லது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியங்களை நீங்கள் ஈடுபடுவீர்களானால், ஒருவேளை பேச்சிலே, வார்த்தையிலே, செய்கையிலே எந்த காரியத்திலாவது உங்களிடத்துல குறைவு காணப்படுவானால், அல்லது பாவ செயல்களோ, பாவத்தின் எண்ணங்களோ, ஆசை இச்சைகளோ உங்களை வந்து தாக்கி கொண்டிருக்குமானால், அது உங்களை அடிமைப்படுத்துமானால், நீங்கள் அழுது ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? தேவ பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அழுது ஜெபிங்கள், உங்களுக்காக அழுங்கள் என்று பிரத்யேகமாக சொல்லுகிறார். நம்ம நம்ம எல்லாம் போய் எனக்காக ஜோ பண்ணுங்க, எனக்காக ஜோ பண்ணுங்க, எனக்காக ஜோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது நல்லதுதான், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். வேத வசனமும் அதை சொல்லுகிறது, நான் அதை குறையாக சொல்லவில்லை. என்றாலும் உங்கள் காரியத்திற்காக, உங்கள் தவறுகளுக்காக நீங்கள் அழுது ஜெபிக்க வேண்டும். உங்களுக்காக என்ன காரியங்கள் உங்களுடைய ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டுமோ அதை அழுது ஜெபிக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகள் நாம் அடித்து பார்க்கிறோம், எச்சரித்து பார்க்கிறோம், புத்தி சொல்லி பார்க்கிறோம், ஒன்று முடியவில்லை. அழுது ஜெபிக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். அது தேவனுடைய ஒரு கட்டளையாகவே இருக்கிறது. உங்களுக்காகவும் அழ வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழ வேண்டும் என்று ஸ்திரீகளிடத்திலே அன்றைக்கு எருசலேம் குமாரத்திகளிடத்திலே சொன்னது போல இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்லுகிறார். இந்த பெண்கள் ஆராதனையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், சிலுவையிலே தொங்கின இயேசு அவர் சிலுவைக்கு நேராக கடந்து போகிற வழியிலே இந்த சில எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொன்னது போல இன்றைக்கு நம்மை பார்த்து, இந்த வீட்டிலே அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையா? இயேசுவின் பாதத்திலே கண்ணீரை ஊற்றுங்கள். உங்கள் பிள்ளைகள் வழிதவறி போகிறார்களா? இயேசுவின் பாதத்திலே கண்ணீரை ஊற்றுங்கள். உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பிக்கிறார்களா? நீங்கள் நிச்சயமாகவே தேவ சமூகத்தில் அழுதே ஆக வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நல்ல செல்வாக்காக இருக்கலாம், நல்ல பட்டம் படிப்பு பதவி எல்லாம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளே பிள்ளை வரவிட்டால், ரட்சிக்கப்படாவிட்டால், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாவிட்டால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால், கர்த்தருடைய வழிகளிலே வராவிட்டால் அவன் எரிநரகத்துக்கு தானே போவான். ஆகையினாலே தேவ பிள்ளைகள், தாய்மார் நிச்சயமாக அழ வேண்டும். எனக்கு ஒரு தாயை குறித்து சொன்ன எனக்கு தெரியும். அவர்கள் சொன்னதான ஒரு சாட்சி அவர் வாயினாலே சொன்னார்கள். அவன் அவருடைய மகன் விபிஎஸ்க்காக கடந்து சென்றான். அவன் போகும்போது அந்த அம்மா சொல்லி அனுப்புனாங்க, மகனே இன்றைக்கு விபிஎஸ்க்காக நீ போகிறாய், நீ வரும்போது பரிசுத்தாவியை பெற்றவனாக திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அனுப்பிவிட்டு அவர்கள் அந்த அவன் வரும் வரைக்கும் உபவாசித்து தேவ சமூகத்திலே ஜெபித்தார்கள். விபிஎஸ் நடக்கிற இடம் ரொம்ப தூரம், ரெண்டு பஸ் ஏறி வர வேண்டும், ரொம்ப நேரம் ஆகும். அங்கே முடிந்து அவன் வீடு திரும்புவதற்கு சாயங்காலம் ஆகிவிட்டது. அது வரைக்கும் அந்த தாய் முழங்காலில் நின்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அவன் வந்ததும் கேட்டாங்க முதல் வார்த்தை, மகனே பரிசுத்தாவியை பெற்றாயா என்று கேட்டார்கள். ஆமாமா, நான் பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் என்னை அபிஷேகித்தார் என்று தைரியமாய் சொன்னான். இன்றைக்கு அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆம், அருமையான தாய்மாரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய காரியங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, ஜெபிக்கிறீர்களா, அழுகிறீர்களா? இந்த காரியத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆமேன். இந்த நேரத்தில் நான் இதோடு நிறுத்தி கொள்ளும்படியாக விரும்புகிறேன். என்னவென்றால், தேசத்துக்காக அழ வேண்டும், புலம்ப வேண்டும், ஒப்பாரி வைக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் கூறுகிறார். அடுத்தபடியாக நகரங்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக
பாவத்திலே கிடக்கிற இனி வரப்போகிற தண்டனை எவ்வளவு கொடுமையா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நரக தீக்கு கடந்து சென்றால் அது எவ்வளவு பயங்கரம். அதன் அப்புறம் மீட்டு கொள்ளப்படவே முடியாதே. இந்த பூமியில உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்காக நாம் கதறி அழுது நம்முடைய இருதயத்தை உடைத்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்காக, பிரத்யட்சமாக சொல்லுகிறார் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்திலே எந்த வார்த்தையானது உங்களுடைய உள்ளத்திலே ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். ஜெபம் என்று ஏதோ ஜெபிச்சேன், ஒரு மணி நேரம் ஜெபிச்சேன்னு வாயில ஜெபம் பண்ணி விடுகிறது அல்ல. நான் சொன்ன வசனத்தின்படியாக இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்கள். முதல் வசனத்தில் எரேமியா சொல்லுகிறார், ஆ என் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படியான கண்ணு தலை கண்ணு எல்லாம் ஊறு தண்ணீரா ஊறிட்டுச்சுனா கண்ணீரா வடிஞ்சிட்டே இருக்குமே. என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தது நிமித்தம் இரவும் பகலும் அழுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே தேவ பிள்ளைகளை அழுது ஜெபிக்க, புலம்பி ஜெபிக்க, ஒப்பாரி வைத்து ஜெபிக்க, கதறி ஜெபிக்க, நாம் இந்த ஜப அனுபவத்தை கொஞ்சம் அதை ஒன்று கூட நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு புது அனுபவத்துக்குள்ளே வரும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். திட்டமாக இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் தந்தபடியினாலே எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமாக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய வார்த்தையில் நான் சொல்லவும் தகுதியும் இல்லை, என்றாலும் கர்த்தர் சொல்ல சொன்னது நிமித்தமாக இது கர்த்தருடைய வார்த்தை என்ற நிச்சயத்தோடு நான் சொல்லுகிறேன். ஆகையினாலே கண்ணீர் விடவும் ஒப்பாரி வைக்கவும் புலம்பவும் அன்றைக்கு சொன்னது போல இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன எரேமியாவில் சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் தோழிகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள், உங்கள் குமாரத்திகளுக்கு அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் மற்றவர்களுக்கும் இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குமாரத்திகளுக்கு தோழிகளுக்கு நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம், புலம்பி கதறி அழுது ஜெபிப்போம் என்று நாம் அவர்களுக்கும் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் தலைகளை வணங்கி ஒன்று கூட தேவ சமூகத்திலே நாம் கர்த்தாய் ஜெபம் பண்ணுவோம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வேளையை ஜெப நேரத்தை அசட்டையாய் விட்டு விடாதபடிக்கு இந்த நேரத்தில் ஜெபிக்கும்படியாக நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தா என்பார். தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தா என்பார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலை குனிவோ ஏராளம். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலை குனிவோ ஏராளம். ஆளில்லை, ஆளில்லை, அழுது ஜெபிக்க ஆளில்லை. ஆளில்லை, ஆளில்லை, அழுது ஜெபிக்க ஆளில்லை. ஹல்லேலூயா. அழுது ஜெபிக்கும்படியாக ஆட்களை கர்த்தர் தேடுகிறார். பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் நெற்றியிலே அடையாளம் போடு என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அழும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இயேசு அழுதது போல் அழுது ஜெபிக்க முடியுமா? பரிசுத்தவான்கள் அழுதது போல, தீர்க்கதரிசிகள் அழுதது போல நாம் அழுது ஜெபிக்க முடியுமா? அப்படியானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அழுகிறவர்களாய் மாற்றும் அப்பா, உடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. கெத்செமனை தோட்டத்திலே சூடு கூட நாங்கள் இருக்க கிருபை தாரும் அப்பா, தாரும் அப்பா. இயேசுவே, இயேசுவே, கிருபை இல்லாமல் முடியவில்லை ராஜா, கிருபை எங்களுக்கு தாரும் அப்பா. நாங்கள் விரும்பி கேட்கிறோம் ஐயா. இயேசுவே, முகம் குப்புற விழுந்து கதறை அழுது ஜெபித்த இயேசுவோடு நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாராண்டவரே. அன்பின் பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரக்கம் செய்யுங்கப்போ,
ஜெபாவியங்கள் மேல் ஊற்றுங்கப்பா, அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. புலம்பவும் கதறவும் கண்ணீர் விடவும் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பாரி சொல்லவும் ஏற்படுத்த சொன்னீரே ஆண்டவரே என்று இறைமையாத்திற்கு சரிசீடம். இன்றைக்கும் ஆண்டவரே, பெண்களாகிய எங்களிடத்தில் நீர் அதை விரும்பி கேட்கிறீரையா? ஸ்திரிகளாகிய நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். உனிமாதனையாசம் தேசத்தில் எவ்வளவு அவலநிலை, தேசத்தில் எவ்வளவு கொடுமைகள், தேசத்தில் எவ்வளவு பாவங்கள், தேசத்தில் எத்தனை அக்கிரமங்கள், தேசத்தில் எவ்வளவு அநியாயங்கள். ஆண்டவர், இதை பொறுத்து கொள்ள முடியாமல் பரலோக தேவன் ஜனங்கள் உணர்வடையும்படியாக ஒரு இரக்கத்தை நீர் கட்டளையிடும். ஜனங்கள் மனம் திரும்பட்டுமையா, கர்த்தரை நோக்கி பார்க்கட்டுமையா, கர்த்தர் பாதத்திலே விழட்டுமையா. உம்மை பற்றி பிடித்துக் கொள்ள இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும். தேசத்து ஜனங்களுக்கு இறங்கிவிடும், தேசத்து ஜனங்களுக்கு இறங்கிவிடும், பட்டணங்களில் உள்ள ஜனங்களுக்கு இறங்கிவிடும். அந்த எருசலேம் நகரத்திற்காக கண்ணீர் விட்ட இயேசு போல இந்த நாட்கள் நாங்கள் நகரங்களுக்காக கண்ணீர் விட, கிராமங்களுக்காக கண்ணீர் விட எங்களுக்கு கிருபையும் பலனையும் தந்துவிடும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புலம்பர் காரிகளா எங்களை மாற்றும் அப்பா, ஒப்பாரி பாடுகிறவர்களா எங்களை மாற்றிவிடாண்டவரே. சோழி மகை மெலிடலோ திரும்பில் அரகதோனை மலதியோ நீ மகளி அரகதோனையா ஷாரிலே ரபூரி மல துனமாசியாலபியோ அன்பினாவியானவரே உதவி செய்யும் அப்பா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாவியானவரே, எங்களுக்குள்ளே இருந்து கண்ணீர் விட்டு கதறி அழும்படியான கிருபை எங்களுக்கு தாரமப்பா, கிருபை தாரப்பா. மன்றாடி கேட்கிறோம், மன்றாடி கேட்கிறோம். காணப்பட்ட குறைவுகளை எங்களை விட்டு நீக்கும். எங்கள் வேலைகள், காலங்கள், நேரங்கள் எல்லாம் எவ்வளவு வீணாக செலவழித்து விட்டோம் அப்பா. அதை மன்னியும். உபவாசத்தோடு, கண்ணீரோடு, அழுகையோடு, புலம்பலோடு கத்திடத்துல திரும்ப எங்களுக்கு கிருபை தரும்படி ஆஞ்சபிக்கிறாண்டவரே. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக வழங்குங்கள் என்று சொன்னீரேசிலேயும் குமார்த்திகளிடம். அதே போல இன்றைக்கும் சொல்லுகிறீரானவரே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக வழங்குங்கள் என்று சொல்லுகிறீரே. விமாயிலியா ஊடுதனமாலிகனகதியா இரக்கரையானவரம உரிமையிலாதியா எசப்பா, கிருபை தாங்கப்பா. எங்களுக்காக அழுது ஜபிக்க கிருபை தாருங்கப்பா, எங்களுக்காக அழுது ஜபிக்க கிருபை தாருங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்க கிருபை தாராண்டவரே. இந்த நாட்களில் உள்ள இளைஞர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் எவ்வளவு பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள். கத்திற்காக அவர்கள் சேனையாக எழும்பட்டாண்டவரே. கத்திற்கு ஊழியம் செய்கிறவர்களாக, இயேசுவை பின்பற்றுகிறவர் பிள்ளைகளாக, இயேசுக்காக ஜீவிக்கிற வாலிபர்களாக அநேகர் எழும்பத்தக்கதாக, தாய்மாராய நாங்கள் உடைய சமூகத்தில் கண்ணீர் கிருபை தாரும் அப்பா. சோதரம், சோதரம், சோதரம். இதில் குறைவான காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடும், எடுத்து போடும், எடுத்து விடுவீராக, எடுத்து விடுவீராக. பெண்களோடு நீர் பேசுவீராக, சகோதரமாரோடு இடைப்படுவீராக, தாய்மாரோடு இடைப்படுவீராக. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கத்தக்கதான ஒரு கிருபை அவர்களுக்கு ஊற்றிவிடும் ஐயா, ஊற்றிவிடும் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, சோத்ரம், 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 சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நரக வழி செல்லும் மாந்தருக்கா நடுராப்பகல் அழுதே, நம் தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீராய் நனைந்து வருந்தி ஜெபிப்பே. நம் தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீராய் நனைந்து வருந்தி ஜெபிப்போ. சியோனிலே சுவிசேஷ ஜப ஐக்கியமே யாத்திரை செல்லுவோம், ஜெயம் கொண்டோரா
Stotram, Sotram, 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 Jeevanulla Kathude, Vaarthaigalukkai Kathare, Stotrippo, Sotram, 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 Intha Naatkalile Kathude, Samugathile, Pulambi, Kathari, Azhuthu, Jebikka, Kirubai, Namakku Tharumbadiyai Kathare, Stotrippo, Sotram, 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 Muthraiyida, Varumbodhu, Naam Pulambi, Azhugiravargalai, Nammudaiya Nettiyile, Muthrai Podappattavargalai, Kaanappada, Kirubai Tharumbadiyai Kathare, Stotrippo, Sotram, 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 Yesuvai Pola, Jebikka, Oru Jaba Kiruvaiya, Katha Namakku Thandu Vidumbadiyai, Kathare, Stotrippo, Sotram, 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 Parisutha Aaviyanavar, Adharku Udhavi Seiya Aasaiyai Irukkirar, Adharkai Kathare, Stotrippo, Sotram, 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 Engal Anbin Pidave, Nalla Devane, Nandiyodumai Thudikkiro, Andavare, Indha Pengal Aaradhanai, ஆரம்பம் முதல் இந்த கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து நடத்தின உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இதில் பங்கு கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல ஆண்டவரே, அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் இருக்க உங்களுக்கு உதவி செய்தல வேணுமாய் கஞ்சிரும். விசேஷமாக இந்த நாட்களிலே புலம்பும்படியாக, கதரும்படியாக, அழும்படியாக, உபவாசிக்கும் பாதத்தில் விழுந்து கிடக்கும்படியாக அநேகம் பெண்களை நீர் தேடுகிறீர், ஸ்திரீகளை தேடுகிறீர், புலம்பற்காரிகளை கூட்டுங்கள் என்று சொல்லுகிறீர், ஒப்பாரி வைக்கிறவர்களை சேருங்கள் என்று சொன்னீர், சீக்கிரமாய் செய்யுங்கள் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. அதை செய்துவிட எங்களுக்கு கிருபை தார். நாங்கள் சேர முடியாவிட்டாலும் நாங்கள் தனித்து இருக்கிற நேரத்தில் தனி அறைகளிலே தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்க எங்களுக்கு கிருபை தந்துவிடப்பா. இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தது போல இயேசுவோடு கூட அந்த கெத்செமனே தோட்டத்தின் அனுபவத்தை நாங்களும் அடைந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரம் அப்பா. நாங்கள் மண்ணான மனுஷர், பலவீனமான மனுஷர் ஆண்டவர். நாங்கள் விரும்பினாலும் செய்யக்கூடாதபடிக்கு தவறி விடுகிறோம் ஐயா. எங்கள் குறைகளெல்லாம் எங்களுக்கு கிருபையாய் மன்னித்து இந்த வேத வசனத்தின் படியாகவே யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல இருதயத்தை கிழித்து உம்மிடத்திலே மனம் திரும்ப கிருபை தான் அப்பா. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் இரக்கமும் உருக்கமும் கிருபையும் உள்ள தேவன் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். இடத்திலே திரும்பி உம்முடைய முகத்தை பார்த்து செபித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தார். தேசத்துக்காகவும், நகரத்துக்காகவும், எங்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தார். கண்ணீர் விட கிருபை தார். புலம்பி கதறி அழ கிருபை தார். துதி, கனம், மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் குணம் நீக்கி, உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கிற தாய்மாராய், ஜெபிக்கிற சகோதரிகளாய், கண்ணீர் விடுகிறவர்களாய், புலம்புகிறவர்களாய், ஒப்பாரி வைக்கிறவர்களாகவும் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஆமென்.